Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா TNPSC preparations தான் பார்க்க போறோம். அதுல தமிழ் சப்ஜெக்ட்ல பகுபத உருப்பிலக்கணம் அப்படிங்கற டாபிக் எடுத்துறோம். இதுல என்னென்ன உருப்புகள் இருக்கு, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, அப்படி எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். TNPSC-ல என்ன மாதிரி क्वेश्चंस இதுக்கு கேக்குறாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. விநைபகுபதம் சரி, இப்ப பகுபதத்துக்கான உருபுகள் என்னது அப்படினு பார்க்கலாம். பகுபதத்துல மொத்தம் 6 உருபுகள் இருக்கு. இப்ப ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க, இப்ப படிக்கான் அப்படிங்கற வேர்ட் கொடுத்துட்டாங்கனா அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா அந்த படி அப்படிங்கறத வந்து பகுதி அப்படினு சொல்றது. முதல்ல வருது பாத்தீங்களா அதுதான் வந்து பகுதின்னு சொல்றோம். சொல்லின் முதலில் இருக்கும் பகாபதமாக அமையும் வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த படி அப்படின்றத நம்மளால பிரிக்க முடியாது, அததான் என்ன சொல்றாங்கன்னா பகாபதம். சோ இந்த பகுபதத்துல ஃபர்ஸ்ட் வருதுல அந்த பிரிக்க முடியாத ஒரு எழுத்து அததான் வந்து பகுதி அப்படின்னு சொல்றோம். இறுதியில வருது பாத்தீங்களா அதுதான் படித்தான் அப்படின்னு அந்த ஆன் அப்படின்னு லாஸ்ட்ல வருது பாத்தீங்களா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா விகுதி அப்படின்னு சொல்றோம். அது வந்து இறுதியில தான் வரும். சொல்லின் இறுதியில் நின்று இப்போ அந்த லாஸ்ட்ல வருது பாத்தீங்களா விகுதி, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா திணை தெரிஞ்சுக்கலாமா, இது வந்து உயர் திணையா இல்ல அக்ரிணையா, எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆடை இதை குறிக்குதா இல்ல மாடை குறிக்குதா இல்ல ஒரு விலங்கை குறிக்குதா இல்ல மனுஷரை குறிக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பால், ஆண் பாலா பெண் பாலா பலர்பாலா பலவின் பாலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பையனை சொல்றாங்களா இல்ல ஒரு பொண்ணை சொல்றாங்களா இல்ல ஒரு கூட்டத்தை ஃபுல்லா சொல்றாங்களான்னு. எண்ன்றது வந்துட்டு இதை ஒருத்தரை சொல்றாங்களா ரெண்டு பேரை சொல்றாங்களா மூணு பேரை சொல்றாங்க இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இடம், இடம் வந்து தன்மை முன்னிலை படர்க்கை. சோ என்னை பத்தி சொல்றனா இல்ல எதிரில் இருக்கிறவங்களை பத்தி சொல்றனா இல்ல எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்களை பத்தி சொல்றாங்களா அந்த மாதிரி இது காட்டும். சோ விகுதியை வச்சு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இடைநிலை, பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வரதுதான் இடைநிலை. இப்ப படித்தான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல படித்தான் அப்படின்னும் போது அந்த இத்து வருது பாத்தீங்களா நடுவுல படித்தான் இத்து, அது நம்மளுக்கு சொல்லும் அது வந்து இறந்த காலமா இல்ல நிகழ்காலமா இல்லைன்னா எதிர்காலமா அப்படின்னு அது நம்மளுக்கு சொல்லும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். சோ இது வந்து காலத்தை காட்டும். படித்தான் அப்படின்னும் போது இது வந்து இறந்த காலம் அப்படின்றத காட்டும். நெக்ஸ்ட் வந்து சந்தி. சந்தின்றது என்னன்னா பகுதியையும் பிற உருபுகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சோ பெரும்பாலும் வந்துட்டு எப்படி வரும்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வர்றதுதான் என்னன்னா சந்தி. சோ அந்த இடையில வர்றதுக்கு பேர் தான் சந்தி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சாரியை. சாரியைன்றது பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும், பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வரும். நெக்ஸ்ட் வந்து விகாரம். விகாரம் அப்படின்றது ஒரு தனி உருபு அன்று, அப்ப அது தனி உருபு கிடையாது. சில இது பிரிக்கிறப்போ அது வந்து விகாரமாகும். இப்ப வந்தான் அப்படின்னா இப்ப பாருங்க வந்தான் தா தான் அப்படின்னு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் இத்து வந்திருக்கணும், பட் இந்து வருது. சோ இத் இந்தானது விகாரம். சோ அந்த சொல் வந்து விகாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது தனி உருப்பு கிடையாது. அப்ப வந்து எது எது எங்கெங்க வருது அப்படின்னு பாத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து பகுதி வரும், லாஸ்ட்ல வந்து விகுதி வரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இடைநிலை வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் சந்தி வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில சாரியை வரும். சோ இந்த மாதிரிதான் பகுபத உறுப்பு இலக்கணத்தை நம்ம பிரிச்சா, இப்போ ஒரு சொல்ல பிரிச்சா இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். சரி, இதை பார்த்தாச்சு. இப்போ வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பகுதி, ஊரன் அப்படின்னா அதுல பகுதி எது, ஊர் அப்படின்றதுதான் பகுதி. நடிகன் அப்படின்றதுக்கு பகுதி நடி அப்படின்றது. வரைந்தான் அப்படின்றதுக்கு வரை, பார்த்தான் பார், மடிந்தான் அத மடி, மகிழ்ந்தான் சோ மகிழ். இந்த மகிழை வந்து நம்மளால பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விகுதி. இப்போ இந்த விகுதிக்கு தான் நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ இங்க படித்தான் அப்படின்னு இருக்கா, படித்தான் அப்படின்றதுக்கு அந்த லாஸ்ட்ல வரத விகுதின்னு சொன்னேன். ஸோ இங்க அன் அப்படி வரக்கூடாது, இது வந்து இந்த மிஸ்டேக். ஸோ பிடிஎஃப்ல இருக்கிற மிஸ்டேக். இது என்னன்னா ஆன் அப்படின்னு வரணும், படித்தான் அப்படின்னு வரணும். அப்போ ஆன் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது வந்து ஆண் மட்டுமா வருமா, இல்லை அன் அப்படின்னு கூட வரும். ஸோ அன்னு ஆண் அப்படின்னு முடிஞ்சா அது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. வினைமுற்று அப்படின்னா ஒரு வினை, வினைனா என்னது நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆக்ஷன், ஒரு வேர்ப், நம்ம செய்கிற செய்கை, அதுதான் வந்து வினைன்னு சொல்கிறோம். முற்று அப்படின்னா முடிந்து வரும், படித்து எழுதி இப்படிலாம் பாதி பாதியா முடியாம இது ஃபுல்லா படித்தான், முழுமை பெற்று, அதுக்கு ஒரு முடிவு பெற்று வருது பாத்தீங்களா, அதுதான் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாடுகிறாள், பாடுகிறாள் அப்படின் போது லாஸ்ட்ல ஆள் அப்படின்னு முடிதா, அது என்ன சொன்ன, பெண்பால் வினைமுற்று விகுதி. இது ஆள் மட்டும் வராது, அல் அப்படின்றதும் வரும். நெக்ஸ்ட் பெற்றார், சோ ஆர், இது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. இது ஆர் அப்படின்னு வரும், அர் அப்படின்றதும் லாஸ்ட்ல முடிஞ்சா அதுக்கு என்ன எழுதிடலாம், நம்ம கண்ணை மூடிட்டு பலர்பால் வினைமுற்று விகுதின்னு எழுதிடலாம். நீந்தியது, நீந்தியது அப்படின்னும் போது லாஸ்ட்ல என்ன முடிஞ்சிருக்கு, தூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. நான் ஆல்ரெடி வந்து ஒருமை பண்மையில சொல்லியிருக்கேன், தூ அந்த மாதிரி முடிஞ்சிச்சுனாவே அது வந்து ஒருமை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு சென்டென்ஸ் வந்து ஒருமை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது லாஸ்ட்ல என்னது, தூ அப்படின்னு முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தூ அப்படின்னு முடியல, ரூ அப்படின்னு முடியலாம். நெக்ஸ்ட் ஓடின, ஆ. ஸோ இது என்னன்னா பலவின் பால் வினைமுற்று விகுதி. ஆ அப்படின்னு முடியலாம், இல்லை ஆ அப்படின்னு முடியலாம். நான் அதுக்கும் சொல்லியிருக்கேன், பண்மையில முடிஞ்சா இப்போ வந்து பேருந்துகள் ஓடா, பேருந்துகள் ஓடின. ஸோ இந்த மாதிரி புரியுதா எப்படி சொல்றேன்னு. அப்போ வந்து அந்த ஓடின அப்படின்னும் போது அது பேருந்துகள் பன்மையா இருக்கிறதுனால அங்க நா ஆல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சிரிக்கிறேன். ஸோ சிரிக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம சிரிக்கிறோம், அதனால ஏன் அப்படின்றதுல முடியுது. இது என்னன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இது வந்து ஏன் இல்லைன்னா ஏன் அப்படின்னு கூட முடியலாம். உண்டோம், உண்டோம் அப்படின்னும் போது லாஸ்ட்ல என்ன முடியுது, ஓம் அப்படின்னு முடியுது. ஸோ உண்டோம் அப்படின்னும் போது நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றதுனால தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. ஸோ உண்டோம் நாம் அப்படின்றப்போ அது வந்து தன்மை. ஸோ நம்மள சார்ந்து குறிக்கிறதுனால தன்மை பன்மை, ஏன்னா நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னும் போது ஓம் அப்படின்ற சவுண்ட் வரும். ஸோ பன்மை வினைமுற்று விகுதி. இது ஓம்ல முடியும், அம்ல முடியும், ஆம் அப்படின்றதுல முடியும், எம் ஏம் அப்படின்னு முடியும். செய்தாய் அப்படின்னும் போது லாஸ்ட்ல ஆய் அப்படின்னு முடியுது. இது என்னது, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நீ அதை செய்தாய் அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், நீ செய்தாய் அப்படின்னு, நீ தான் அதை செஞ்ச அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்து நீ செய்தாய் அப்படின் போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை மட்டும் நம்ம சொல்றோம்ல, அதுதான் முன்னிலை ஒருமை வினைமுற்று. இது வந்து ஐ அப்படின்னு முடியலாம், ஆய் அப்படின்னு முடியலாம், இ அப்படின்னு முடியலாம். நெக்ஸ்ட் பாரீர் அப்படின்னு சொன்னனையும் இது என்னன்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இது எப்படி முடியும்னா ஈர் அப்படின்னு முடியும், இல்ல இர் அப்படின்னு முடியும். அழகிய
பேசும். ஸோ அழகிய அப்படின்னும் போது பெயரச்ச விகுதி. பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பெயர் இருக்கு, அது வந்து முடிவு பெறாம, அது ஒரு முற்று இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் எச்சம் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ வந்து அழகிய அப்படின்றப்போ அது வந்து முடியவே இல்லை. பேசும் அப்படின்றப்போ அது பேசுறாளா, நேற்று பேசினாளா, முந்தா நேற்று பேசினாளா, அந்த இது இல்லாம, ஒரு முடிவு இல்லாம, ஒரு எச்சமா இருக்கிறதுனால இது பெயரச்ச விகுதின்னு சொல்றோம். அது என்னத்துல முடியும்னா அப்படின்னு லாஸ்ட்ல முடியும். அதுக்குதான் பேசும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வந்து தேடி. சோ இது எதுக்கு? ஊ வந்து, அப்ப ஊல முடிஞ்சிருக்கு. இது என்னன்னா வினையச்ச விகுதி. நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து பெயரச்ச விகுதினா அது ஆல இல்ல உம்ல முடியும், வினையச்ச விகுதினா ஊ ஈல முடியும். சோ படித்தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்ப கூட வந்தான் தேடினான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இங்க வந்து அது முடிவு பெறாம இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் எச்ச வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வினையச்ச விகுதிகள். வளர்க அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. சோ அது லாஸ்ட்ல கா அப்படின்னு முடியுதா? இதுக்கு பேர் என்னன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. இது லாஸ்ட்ல எப்படி முடியும்? கா இயர் அப்படின்னு முடியும். வாழ்க, வளர்க, இந்த மாதிரிலாம் சொல்றது என்னன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் முளைத்தல். ஸோ இங்க லாஸ்ட்ல நம்மளுக்கே தெரியும் தல், அல், தல், இந்த மாதிரிலாம் முடிஞ்சாவே அது நம்ம கண்ணை முடிட்டு எழுதிடலாம் தொழில் பெயர் விகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, தல், அல், ஐ, கை, சி, பூ. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுனாவே அது வந்து தொழில் பெயர் விகுதி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம விகுதியில என்ன பார்த்தோம்னா, விகுதி வந்து இடம் காமிக்கும், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்றத காமிக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், திணை, உயர்திணையா, அக்ரிணையா அப்படின்னு காட்டும். அடுத்தது பால் காட்டும், இது ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, பலவின் பாலா அப்படின்றத காட்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இடைநிலை. இடைநிலை என்னத்தை காட்டும்னா, இடைநிலை வந்து காலம் காட்டும். சோ இது வந்து இறந்த காலமா இல்ல நிகழ்காலமா அப்படின்றத காட்டும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வென்றார் அப்படின்னு இருக்கா, வென்றார் அப்படின்னா எப்பயோ ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது அதுக்கு பொருள். சோ அதனால அது இறந்த கால இடைநிலை. இரு, இத்து, இட்டு, இன்னு, இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் வந்தாவே அது இறந்த கால இடைநிலைன்னு எழுதிடலாம். உயர்கிறான் அப்படின்னா இப்ப நிகழ்காலில் உயர்ந்துட்டே இருக்கான் பாவன் அப்படியே அப்படின்ற மாதிரி நிகழ்காலத்துல சொல்றது. அதுக்கு என்ன வரும், கிரு, கின்று, ஆ, நின்று, இந்த மாதிரிலாம் வந்தா அது வந்து நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லிடலாம். உயர்கிறான், பேசுகிறான், எழுதுகிறான் அப்படின்லாம் வந்துட்டாவே நம்ம கண்ணை மூடிட்டு எழுதிடலாம், அது வந்து நிகழ்கால இடைநிலை அப்படின்னுட்டு. புகுவான், செய்கேன். சோ இதுல என்னது, புகுவான் அப்படின்னும் போதே இனிமேலுதான் அதை செய்ய போறான். சோ இது வந்து எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலைன்னா என்னென்ன முடியும், இவ்வு, இக்கு, இப்பு, பார்ப்பான், கேட்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்தோடையும் நம்மளுக்கு தெரியும் அந்த இப்பு, இக்கு, இவ்வு, இது மூணுமே வந்தாவே அது என்னதுன்னா எதிர்கால இடைநிலை. பறிக்காதீர். ஸோ பறிக்காதீங்க, அந்த நடுல, இப்ப இடைநிலைன்றது இந்த நடுல, இக்கு அப்புறம் கா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஆ, இல், அல் இப்படின்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து எதிர்மறை இடைநிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் மகிழ்ச்சி, அறிஞன். சோ நம்மளுக்கு இதுக்கு டக்குன்னு தெரியாது, ஏன்னா இது இறந்த காலம் மாதிரி இல்லை, நிகழ்காலம் மாதிரி இல்லை, எதிர்காலம் மாதிரி இல்லை. சோ அப்ப இது என்னவா இருக்கும், மகிழ்ச்சி, ஈவன் அறிஞன் அப்படின்னு சொல்றதுலாம் என்னன்னா பெயர் இடைநிலை அப்படின்னு அர்த்தம். இது என்னது, இச்சு, இங்கு, இந்து, இவ்வு, இத்து, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது சந்தி. உருத்தும் அப்படின்னு இருக்கா, இத்துதான் சந்தி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா உரு பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் உம் அப்படின்னு இது முடியும். இப்படிதான் இதை பிரிப்பாங்க பகுபத உறுப்பு இலக்கணம். இதுல உரு அப்படின்னு இருக்கிறது பகுதி, இத் அப்படின்னு இருக்கிறது என்னன்னா இங்க இருக்க பாருங்க, இந்த இத்து சொல்றேன், இந்த இத்து இருக்குல்ல, இதுதான் வந்து இடைநிலை, இது வந்து பகுதி. இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுல வர்றதுதான் என்னதுன்னா சந்தி. சோ இந்த இத்து இருக்குல்ல, இதுதான் வந்து
சந்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ இத்து சந்தி, அது மாதிரி என்னென்ன வார்த்தை வரும்னா இத்து இப்பு இக்கு வரும். பொருந்திய அப்படின்றதுக்கு ஈ அப்படின்றது என்னன்னா உடம்படு மெய் சந்தி அப்படின்னு இருக்கும். இது மாதிரி எந்தெந்த எழுத்து வரும்னா ஈ இப் அப்படின்னு ரெண்டு எழுத்து வந்து அது மாதிரி வரும். சாரியை, சாரியைன்றது எதுக்கு நடுவில் வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றதுதான் சாரியை. ஸோ நடந்த நன் அன் அப்படின்றதுல வந்திருக்கு. ஸோ அந்த அன்ன்றது என்னது சாரியை. ஸோ அது எது எதுலலாம் முடியும்னா அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம்மு, தம்மு, நம்மு, நும், ஏ, ஆ, ஊ, ஐ, கூ, இன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இதில் நம்மளுக்கு வந்துச்சுனாவே இது நம்ம சாரியை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாமில் எப்படி இதை கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு நாலு வார்த்தை கொடுத்துட்றாங்க, அதுக்கு க்வெஸ்சன் வந்து இதில் எதிர்கால வினைமுற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு நாலு வார்த்தை கொடுத்துட்றாங்க. அதில் எதிர்கால வினைக்கு என்னென்ன வருது அப்படின்றத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து வந்தனன் அப்படின்னு இருக்கா. ஸோ நம்ம அதை பிரிக்கிறோம். எப்படி வந்தனன் அப்படின்றதுக்கு பகுதி என்ன, வா வா, அப்புறம் இத்து தான் வந்திருக்கணும். ஏன்னா இங்க வந்த த வருதுல, அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும், இத்து வந்திருக்கணும். பட் அங்க இந்து வந்திருக்கா, அப்போ இத் இந்தானது விகாரம். நெக்ஸ்ட் ஒரு இத், இதுதான் இறந்த கால இடைநிலை. அன் பிளஸ் அன் அப்படின்னு, இந்த அன் அப்படின்றது என்னன்னா சாரியை, இந்த அன் அப்படின்றது என்னன்னா ஆண் பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இது பாருங்க, செய்யாதே. ஸோ செய் அப்படின்றது என்னதுன்னா பகுதி. யா அப்படின்றத இ பிளஸ் ஆ அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இத் பிளஸ் ஏ, ஸோ இப்படி பிரிச்சிருக்காங்க. செய் அப்படின்றது பகுதி, இ அப்படின்றது சந்தி, ஆ அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. செய்யாதே சொல்றதுனால எதிர்மறையா சொல்றதுனால எதிர்மறை இடைநிலை. இத் அப்படின்னா எழுத்த பேரு. ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. நடந்தது நட அப்படின்றது தான் இங்க பகுதி. இத் இங்க வந்து ரூ வந்திருக்க கூடாது. இத் இந்த ஆனது விகாரம் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இங்க ராங்கா இருக்கு. இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து இந்து வந்திருக்கணும். இத் இந்தானது விகாரம், இங்கேயும் அதே தான், இந்து வந்திருக்கணும். இங்க பாருங்க கரெக்டா எழுதிருக்காங்க, இத் சந்தி வந்து இந்தானது விகாரம். அடுத்தது இந்த தாவ வந்து இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சு லாஸ்ட்ல தூ அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காங்க. நட அப்படின்றது என்னது பகுதி, இத்து வந்து இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆ அப்படின்றது சாரியை, தூ அப்படின்றது என்னன்னா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் வந்து பொறித்த, ஸோ பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. ஸோ இதை வந்து நம்ம இத்து இத்து கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம இதை பிரிச்சிட்டோம். பொறி அப்படின்றது பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.